வணக்கம். இன்னைக்கு நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பேக்கரி ஸ்டைலில் ப்ரொஃபஷ்னல் வேலை பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு 8 எக்கு எடுத்துக்கணும். 8 எக்கில் எக்கு ஒயிட்டு யோக்கு ரெண்டையுமே செப்பரேட்டாக எடுத்துக்கணும். ஹாஃப் டேபிள்ஸ்பூன் சால்ட் அந்த எக் ஒயிட்டில் நம்ம ஆட் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு நம்ம பீட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்ல நுர ஒயிட் கலரில் நுர வர அளவுக்கு பீட் பண்ணணும். இதில் நம்ம இப்போ 300 கிராம் சுகர் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நம்ம நல்ல பியூர் ஒயிட் வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிட்டு இருக்க நேரமே இது ரொம்ப திக்காக ஆகுறது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணணும். நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்க எக் யோகை பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இப்போ நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்கணும். இதில் 200 ml ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸை நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட் கூட ஆட் பண்ணணும். ஹேண்ட் விஸ்க் எடுத்து நம்ம கிளாக் வைஸில் இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இதில் 300 கிராம் பேக்கிங் ஃப்ளார் எடுத்து ஸ்லோவாக கிளாக் வைஸில் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் வர மாதிரி நல்ல டெக்ஸ்டர் வந்து நல்ல ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதை ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். இப்போ நமக்கு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடும்.